எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம் பற்றிய இலவச பயிற்சி வகுப்பு குற்றவியல் வழக்கறிஞர் சங்க செயலாளர் வெங்கட் ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருச்சி மாண்புமிகு மாவட்ட நீதிபதி திருபாபு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், திருச்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிபதியாக வர வேண்டும் என்று குறிப்பிட்டார். இப்பயிற்சி வகுப்பில் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று பேசினார். மூத்த வழக்கறிஞர் திரு சுகுமாரன் பயிற்சி வகுப்பினை நடத்தி வழக்கறிஞர்களுக்கு இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம் பற்றி பயிற்சி அளித்தார். குற்றவியல் வழக்கறிஞர் சங்க செயலாளர் வெங்கட், தலைவர் சுரேஷ், துணைத் தலைவர்கள் சசிகுமார், பாபு, இணை செயலாளர் விஜய நாகராஜன், பெண் வழக்கறிஞர் சங்க செயலாளர் ஜெயந்தி ராணி மற்றும் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். உயர் நீதிமன்ற வழிகாட்டர்களின் பேரில் இத்தகைய சரிசுகளை உருவாக்கிய உயர் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் படி இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த பார்வை செக்ரட்டரி மற்றும் தலைவர் உமன்ஸ் பாரதவிஷன் செக்ரட்டரி மேடம் அவர்களுக்கும் இத்தகைய ஒரு வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் எங்களுடைய நீதிமன்ற ஸ்டாஃப் மற்றும் கோர்ட் மேனேஜர் மற்றும் எங்களுடைய சிஏஓ அனைவருக்கும் முதற்க எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையில் தான் நேற்று வரை பேப்பரை திருத்திட்டு எவல்யூஷன் டிஸ்டினிங் மாணிக்கம் வந்தேன். வந்த உடனே ஸ்ரீ சுமார் சாருடைய கிளாஸ் இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பேப்பரை திருத்தியவன் என்ற முறையில் ஒவ்வொருவருடைய அப்ரோச் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து மிக அற்புதமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய எண்ணங்கள் என்னென்ன இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ நீதிபதிக்கு தேவையான பேசிக் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கணுமோ அது எல்லாமே இருந்தது. எக்ஸப்ட் யூ நல்லா இருந்தது. அப்போது தான் நான் ஒரு சுமார் சாரை நினைத்து கொண்டேன். அந்த காலத்திலேருந்து நினைச்சிட்டு தான் இருக்கேன். அதை பார்த்து கேட்டால் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண முதல் நிகழ்ச்சி இது. சுமார் சாரோட தொடங்குறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அது என்னுடைய ஆவல் விருப்பம் எல்லாம் திருச்சியிலிருந்து நிறையா அட்வைஸ் ஜட்ஜஸ் ஆகணுங்கிறது தான்.